புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முகப்பு சுவர் பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பொன்னன் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 94 மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் விடுமுறை நாளன்று முகப்பு சுவர் பெயர்ந்து விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரம்பக்குடி ஒன்றியத்தில் கிளம்பம் அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து மாணவருக்கு காயம் ஏற்பட்டது. இதேபோன்று 2 நாட்களுக்கு முன்பு ராங்கியன் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. விடியா திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் நிகழும் தொடர் விபத்துகளால் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்.